வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஜூசியான ரோஸ் ரசகுல்லா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பால் இது மாதிரி ஒரே ஒரு கொதி வந்த பிறகு நான் கரெக்டாக 5 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ் சேர்த்து பண்ணும்போது கரெக்டாக 5 ஸ்பூன் 1 லிட்டருக்கு சரியான அளவாக இருக்கும். லெமன் ஜூஸை அட் அ டைம் சேர்க்காமல் ஒரு 2 ஸ்பூன் முதல்ல ஊற்றிட்டு ஒரு தடவை லேசாக கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி ஒரு தடவை கலரிட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கலரவும் கூடாது, ரொம்ப நேரம் கொதிக்கவும் விட வேண்டாம். பால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துப்போம். ஒரு சுத்தமான கிளாத்தில் ஒரு ஃபில்டர் மேலே ஒரு சுத்தமான கிளாத் வச்சு இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின பிறகு ஒரு 2-3 தடவை சாதாரண தண்ணியை விட்டு இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது அந்த லெமன் ஜூஸில் இருக்க புளிப்பு தன்மை இருக்காது. ஒரு 3 தடவையாவது இது மாதிரி நம்ம தண்ணியால் அலசி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா அலசியாச்சு. இப்போ இதை நல்ல ஒரு டைட்டான மூட்டையாக இது மாதிரி கட்டி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ரொம்ப நேரம் இல்லை, சும்மா ஒரு 2 சுற்று சுற்றினாலே நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இந்த பன்னீர் கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அப்படி இல்லைனா 2 ஸ்பூன், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது, அப்புறமா ரொம்ப ஹார்டாகிடும். சாஃப்டாக வேணும்னா 1 ஸ்பூன் போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ரசகுல்லா வேணும்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போது மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். நான் இப்போ 1 ஸ்பூன் தான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. இப்போது கையில் கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லைனா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயோ எந்த மாதிரி நமக்கு தேவையோ அந்த மாதிரி இதை ஷேப் பண்ணி உருட்டி வச்சிடலாம். எல்லா பன்னீரையும் இது மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை நான் பிளேட்டோட ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கிளாஸ் இது வந்து 300 கிராம் கணக்கு. இது அதே கிளாஸால 3 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். 300 கிராம் சர்க்கரைக்கு 900 ml தண்ணீர் கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடுவோம். சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு எசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் கலரும் டேஸ்ட்டும். நான் இன்றைக்கி ரோஸ் சிரப் தான் சேர்க்குறேன். இதில் சர்க்கரையும் சேர்ந்துருக்கு. கலர் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். ரோஸ் எசன்ஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கலர் கிடைக்கும். உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ரோஸ் சிரப்பை இது மாதிரி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த அந்த பன்னீர் பால்ஸை இப்போ இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுவோம். நான் இன்றைக்கி இது ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக தான் பண்ணியிருக்கேன். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா பன்னீர் பால்ஸையும் இந்த சிரப்பில் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம்.
அதுக்கப்புறமா மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அது மாதிரி கொதிக்க விட்டோம்னா ரோஸ் சிரப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு வரும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி இப்போ சிரப்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேசாக பிசுபிசுப்பாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம போட்ட பன்னீர் பால்ஸும் நல்ல உப்பி வந்திருக்கு. நம்மளோட ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட ஒரு 2 ஸ்பூன் சேர்க்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுப்பு அந்த சூடுலேயே இருக்கட்டும். ரொம்பவே ஜூஸியான ஸ்பாஞ்சியான நம்மளோட ரோஸ் ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸும் நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you.